நம்மளுடைய யூடியூப் சேனல் யுவா அபிஜய், சமீபத்தை ஆரம்பித்து வளர்ந்து வரக்கூடிய யூடியூப் சேனல். நிறையா பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நண்பா, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை அமுக்கிங்க, பெல் பட்டனை அமுக்கினா தான் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வீடியோஸோ குரல் பற்றி நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்மளுடைய யூடியூப் சேனலில் தெரிந்த ஊர் தெரியாத செய்திகள், தெரிந்த செய்திகள் தெரியாத ஊர்கள், மறைக்கப்பட்ட தமிழர்களுடைய வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிற தலைப்பில் வீடியோஸ் மற்றும் குரல் பதிவுகள் போட்டு வந்துட்ருக்கோம். மறக்காமல் நான் போடக்கூடிய வீடியோஸ்க்கெல்லாம் உங்களுடைய பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு என்ன அந்த வீடியோஸ்க்கான தலைவர்களுக்கு எடுக்கக்கூடிய நிலைமையில நான் இருக்கு, என்ன நீங்கள் வந்து ஊக்கப்படுத்துகிறவங்க இருக்கும். உங்கள் தவறுகள் இணைந்தால் உங்களுடைய கருத்துக்களை, பொன்னான கருத்துக்களை கருத்தரை பற்றியில் போடுங்க நண்பா. சரி வாங்க, இன்றைக்கி வீடியோ நம்மளுடைய வீடியோ மற்றும் வீரர் வீடியோவான குரல் பதிவுக்குள்ளே போகும். இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஊர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஊரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஊர் என்னென்னா மாங்காடு. இந்த மாங்காடு கிராமம் எங்கே இருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி வட்டத்தில் அமைந்துள்ள ஒரு ஊராட்சி தான் இந்த மாங்காடு. இந்த மாங்காட்டோட அமைவிடம் பார்த்திங்கன்னா 10.29 வடஅட்சத்திலிருந்தும் 79 டிகிரி 13 கிழக்கு திருக்கமாக அமைந்தது தான் இந்த மாங்காடுடைய கிராமம். இந்த மாங்காடுடைய நீளவரைன்னு பார்த்திங்கன்னா இந்திய நீளவரைபுரம் தான் போயிட்டுருக்கு. பரப்பரப்பு இந்த ஊரோட பரப்பரப்பு தான் 4.5 சதுர கிலோமீட்டர், அதாவது 1.7 சதுர கிலோமீட்டர்ன்னு. உயரம்னு பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலிருந்து 840, அதாவது 73 மீட்டர்கள் உயரத்தில் உள்ளதான் இந்த மாங்காடு. சரி, மாங்காடை பற்றி பார்த்தாச்சு. இந்த மாங்காட்டோட அமைவிடம் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். மாங்காட்டோட அமைவிடம்னு பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையிலிருந்து ஆலங்குடி வழியாக வட ஆவணம் ஆலங்குடி ஆவணம் வழித்தடத்தில் புதுக்கோட்டையிலிருந்து 31 கிலோமீட்டர் தூரத்திலும் பட்டுக்கோட்டையிலிருந்து 29 கிலோமீட்டர் சமதளம் கூடிய காய்கறி மரப்பகல் உற்பத்தி செய்ய சரியான மண் தன்மை கொண்டதுதான் இந்த மாங்காடு. இந்த மாங்காட்டுக்கான பெயர் காரணத்தை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஏன்னா மாங்காடு மாங்காடுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த பெயர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான உதாரணங்களை பார்த்துருவோம். இது வந்து செவிவெறி செய்தியாக தான் இந்த ஊரில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஊரில் மா பலா வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணிகள் சிறந்து விளங்கக்கூடிய ஊராக தான் இந்த மாங்காடு. இதுக்கு மான்கள் அதிகமாக ஒரு காலத்தில் இந்த பகுதியில் வாழ்ந்தனால இந்த பகுதி மான்காடு என்ற பெயர் இருக்கிறதால அது மருவி மாங்காடு என்ற வந்ததாக ஒரு செய்தியும், ரெண்டாவது மாமரங்கள் இந்த ஊரில் நிறைந்திருப்பதால் மாங்காடு என்ற பெயர் பட்டதாகவும், மேலும் மயில்கள் நினைந்து காணப்படுவதால் இவ்வொரு மயில்காடு என்பது மருவி மாங்காடு என்ற பெயர் கொண்டதாக மூன்று தரப்பட்ட செவிவெறி செய்திகள் இந்த மாங்காட்டில் இருந்துக்கிட்டு இருக்கு. இந்த மாங்காட்டுக்கு அதிகரிக்கக்கூடிய கிராமம்னு பார்த்திங்கன்னா வடகாடு. இந்த வடகாடு பார்த்திங்கன்னா வடகாட்டுக்கும் மாங்காட்டுக்குள்ள உறவு முறைன்னு பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி உறவு மார்கள் ரொம்பங்க. என்னென்னா மாங்காடு கிராமம் வந்து ஆதி காலத்தில் உள்ளது. இங்கு ரெண்டு சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டுட்டுருக்காங்க. ஒருத்தருடைய பேர் வந்து மாங்காடு, இன்னொருத்தருடைய பேர் வடகாடு. இரண்டு ஊர்களும் சகோதரராக இருந்தனால இரண்டு ஊரில் சென்றனாலும் ஒருத்தருடைய பேர் வந்து மாங்காட்டு சோம்பி வகையரா, அதாவது மாங்காட்டன் கரைக்காரர் கரைதாரர் என்னும் வடகாட்ட மாங்காட்டு சோம்பி மாங்காட்டு சோம்பி
பஹேராக்கள் மாங்காட்டன் கரைதாரர்கள் என்றும் வடகாட்டில் பள்ளத்து விடுதி பாப்பாமனை பரமணர் வசிக்கக்கூடிய வசிக்கூடி வடகாடு அதாவது வடகாட்டான் கரைகாரர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். இரண்டு இவர்களுடைய கோயில்கள் வந்து இவர்களுடைய இரண்டு கோயிலுக்கும் பொதுவான கோயில்களாக இருக்குது. அது இவர்களுக்கு இந்த வகையாக இருக்கக்கூடிய மாங்காட்டன் மற்றும் வடகாட்டனுடைய பரம்பரைக்கு தான் முன்னுரிமை கொடுத்துட்ருக்காங்க. சோம்பி வகையாளர்கள் சோம்பி வகையாளர்கள் தான் மாங்காட்டோட பூர்வீக மக்களாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. இது மாங்காட்டினுடைய சிறப்பாக பக்கம் பண்ணாங்க. இந்த ஊரில் இருக்கக்கூடிய விழாக்க ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ முத்துமரியம்மன் திருத்தலம். இது ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் காப்பு கட்டி 10 to 11 நாட்கள் திருவிழா நடக்கும். அதில் 8ஆம் நாள் பொங்கலாகவும் 9ஆம் நாள் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் வைரவ வைரத்தேர்பவனி திருவிழாவும் 10ஆம் நாள் வந்து மஞ்சள் தீர்த்த உற்சவ திருவிழாவும் வெகு விமர்சனம் இருக்கிறது. இந்த ஊருடைய சிறப்பு இந்த ஊருக்கு அருகே திருமணஞ்சேரி என்ற புகழ்பெற்ற ஒரு புனித சரம் ஒன்று இருக்குது. இந்த கோயில் இந்த இடத்துலேருந்து கரெக்டாக 8 கிலோமீட்டர் தூரத்தை வடக்கு அந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்து திருமணநாத சன்னதி அதாவது திருமணஞ்சேரி அதாவது இருக்கக்கூடிய மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமணஞ்சேரிக்கு என்ன திகழ்வு அதே சமமான ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமணநாதர் என்று சொல்லக்கூடிய திருமணஞ்சேரியிலையும் இருக்குது. அங்கே போகக்கூடிய ஆட்கள் இங்கே போயிட்டு வந்தால் அவர்களுக்கு விவாகம் சீக்கிரமாக அரங்கேறுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இந்த ஊரில் இருக்கிறதா இந்த பகை சுற்று வட்டார கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஐதீகம் இந்த ஊர்லேயும் காத்துக்கிட்டு இருக்காங்க. மேலே இந்த ஊருக்கு ஒரு சிறப்புன்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் தீர்த்த உற்சவ விழா. அது என்னங்க மஞ்சள் தீர்த்த விழான்னா அம்மனுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய பொருள் வந்து அபிஷேகம் தொடர்ந்து அம்மன் விதை காட்சி நடைபெறும். அந்த கால அந்த அதாவது அம்மன் வந்து அபிஷேகம் பண்ணி அந்த ஆராதகனோட தான் அம்மன் விதிகளாக வரும். அப்போ வந்து அழகிய குளத்தில் காட்சி அதாவது மஞ்சள் தீர்த்தம் பூசின ஒரு அண்டாக்கா வச்சுருப்பாங்க. இந்த சோம்பி வகைகிறார்கள் தான் இந்த பாரம்பரியமான கோலாட்டத்தை பண்ணி அதுக்கக்கூடிய வகை இளைஞர்களுக்கு முன்னுரிமை இவர்களுக்கு தலா ஒரு மாத காலமாக அதாவது வந்து போராட்டம் நடைபெறக்கூடிய இடத்துக்கு பார்த்திங்கன்னா சோபி வேலைக்கு இளைஞர்கள் தான் முன்னுரிமை கொடுத்து அந்த மஞ்சள் தீர்த்தம் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்டாக்கரை இருக்கும் அந்த சோம்பு விளக்கை எடுத்து தன்னுடைய விருப்பப்பட்டவர் மேலே எடுத்து ஊற்றுறதான் இந்த ஊரில் இருக்கக்கூடிய சிறப்பு. அன்னை நைட்டு வந்து இவருடைய உடல் வலிமையை பொருட்படுத்துவது கிடையாது. அதாவது இவருடைய இவர் இந்த அப்போ வந்து ஒரு மாதத்துக்கு மேலாக பயிற்சி எடுக்கிறார். அப்போ தெய்வத்துக்கு செய்யணும்னு கடம்பு உடம்பு ஒளி இருக்கும் அந்த உடம்பை பொருட்படுத்துக்கிறது. அன்று ஒவ்வொரு இடம் வந்து பார்த்திங்கன்னா கண்கள வானவடிக்கை நிகழ்ச்சி நடந்துகிட்டுருக்கோம். இது முத்துமலையின் கோயிலில் நடக்கக்கூடிய விஷயம். இன்னொரு கோயில் இருக்குது அருள்மிகு விடங்கீஸ்வர திருத்தலம். இது வந்து மாங்காட்டோட தென்மேற்கு முறைமாங்க அதாவது நைருதி முறையில் கிட்டத்தட்ட 1000 ஆண்டு பரவமைந்த ஒரு வரத்தலாம்பிக சமேத விடங்கீஸ்வர திருக்கோயில் 1100 ஆண்டுகளாக பரவாயின்றது. இது பாண்டிய மன்னரால் கட்டப்பட்டு சிறப்புற்று விளங்கியதாக இந்த கோயிலுக்கு கூடிய ஒரு கோவிலுடைய பராமரிப்பு வகையிலாக இருக்கக்கூடிய எழுத்துப்பூர்வமான விளக்கமாக இருக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா 1000 வருஷத்தில் ரெக்கார்டு ரெக்கார்டுனால் குறிப்புகள் பற்றி சொல்கிறது தான் அந்த ரெக்கார்டும்பாங்க. குறிப்புகள் இருக்கிற கோயில் இறங்கக்கூடிய செப்பேடு கோயில் இருக்கக்கூடிய பராமரிப்பு பார்த்திங்கன்னா 1000 வருட பழமையானதுக்காக அதற்கு முன்னும் இந்த கோயில்கள் இருந்ததுக்கான சான்றுகள் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய இடத்துல கிடைச்சிருக்குங்கிறதுக்கு ஒரு ஆவணம் ஒன்று புதுக்கோட்டை நூலகத்தில் இருக்கிறதா ஒரு செவிவரி செய்தி இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய பிரதான தெய்வம்னு பார்த்திங்கன்னா சிவன் முருகன் வள்ளி தேவயானையோட பரத்தலாம்பிகை என்ற பரிவராதன் நவக்கிரகங்களும் சேர்ந்து எப்படி ஒரு சிவன் கோவில் சிவஸ்தலத்தில் என்னென்ன அமைப்புகள் இருக்குமோ அந்த கோவிலுடைய அமைப்புகள் இந்த மாங்காட்டையும் இந்த பல 1000 கணக்கான வருஷங்களை தாண்டி இருக்கக்கூடிய அந்த விடங்கீஸ்வரர் கோயிலில் இருக்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த ஆலயத்துடைய பெரிய குளத்தில் கரையில் இந்த ஆலயம் வந்து பெரிய குளத்தில் கரையில் இருக்குது. இந்த குளம் வந்து முற்காலத்தில் திருமுத்தி குளம்
என்ற பெயரில் வரது நாளடைவில் அந்த பேர் மருவி திருமுச்சிக்குளம் அழைக்கப்படுது. கோவில் முன்னே இருக்கக்கூடிய திருக்குளம் வந்து திருத்தத்தை கோவிலுக்கு பயன்பாட்டிற்கு பயன்படுகிறது. பருவகாலமான பூமி சுழற்சியின் காரணமாக உத்தராயண காலத்தை சூரியனின் கதிர்கள் சிவலிங்கத்தின் மீது விழுந்து பிரதிபலிக்கிறது இந்த கோயிலுடைய இன்னொரு சிறப்பு அம்சம். மேலும் நவக்கிரகங்களுக்கு ஒன்றான சூரிய பெருமான் வந்து சிவபெருமானை புனித தலனம் என்பதற்கு சான்றாக உள்ளது தான் இந்த விளங்கேஸ்வரர் கோயில். மேலும் ஐம்பெருங்காப்பியின் முதன்மையான காப்பியமாக இருக்கக்கூடிய சிறப்பு காலத்தில் காவிரி பூம்பட்டத்திலிருந்து மதுரை நோக்கி நடந்த கவுந்தியடிகளுடைய உதவியுடன் கோவலன் கண்ணகி வந்து போகும்போது இந்த ஊர் வழியாக போனதாக ஒரு அந்தனக்குளத்தை சேர்ந்த ஒருவர் வந்து பாண்டிய மன்னரை வந்து பாடம் கேட்டு அருகில் கோவலன் அவரையும் சென்று மதுரை மன்னருக்கு புகழ்ந்து பாடனை மதுரைக்கு செல்லுமாறு கேட்டதாக ஒரு செவிவரி செய்தி இருக்குது. அவர்களுக்கு கொடும்பொருள் வழியாக கொடும்பாளூர் வழியாக சேர்ந்தால் சிறப்பு காலத்தை கடுங்கோன் காலையில் இந்த இளங்கோடிகள் மடங்க மாங்காட்டு மறையோன் என்ற வரிகள் மூலம் குறிப்பிட்டிருக்கிறது. இந்த இந்த ஊருடைய பழமையான இதை வந்து காட்டுறதாக இருக்குது. அதாவது தொன்று தொற்று பூம்புகார் காலத்திலிருந்து இந்த மாங்காட்டு கிராமம் இருந்ததற்கான சான்றுகள் இளங்கோடிகளுடைய வழியிலே இருக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு செப்பு பட்டயத்திலும் மற்றும் சிறப்பு காலத்திலே ஒரு வழியும் இருக்குது. இந்த ஊழலினுடைய மத நம்பிக்கைன்னு பார்த்திங்கன்னா இந்த பகுதி இருக்கக்கூடிய மக்கள் வந்து பெரும்பாலும் இந்து சமயத்தை தான் பின்பற்றுறாங்க. இருந்தாலும் சில இடங்களில் வந்து இந்து சமய புரோகிதர்கள் நடந்தாலும் முறையான புரோகிதர் ஹோமம் வந்து பரப்பரப்பை போன்றவை வந்து பின்பற்று இல்லை. அதாவது திருமண சங்கத்தை பின்பற்ற புரோகிதர் ஹோமம் மற்றும் பரப்பர பூஜைகள் இங்கே பின்பற்ற கிடையாது. அதாவது கோயில் இருக்கிற சிந்து சங்கம் கோயில் நடக்கும், சிந்து சங்கத்து மூலயமா தான் கோயில் நடக்கும். ஆனால் அங்கே புகக்கூடிய வேத மந்திரங்கள் ஓதி அந்த இருக்கக்கூடிய ஹோமங்கள் பூனை பூஜை பிரசங்கள் பண்ணுறது தான் இந்த ஊரில் கிடையாததுக்கான ஒரு சான்றுகள் இந்த ஊரில் இருக்கக்கூடிய மத நம்பிக்கையாக பார்க்கப்படுது. இந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி ஆட்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா முத்தரையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான். கணிசமான எண்ணிக்கையே இருக்கா, மற்ற சமயத்தில் மக்கள் வந்து குறைவாக தான் காணப்படுறாங்க. இந்த மாங்காட்டோட மிக முக்கியமான தொழில்னு பார்த்திங்கன்னா விவசாயத்தை நம்பி தான் வாடுறாங்க. ஆனால் அவருடைய முக்கியமான வாழ்வாதாரம் பார்த்திங்கன்னா கடலை, சோளம், வாழை, கரும்பு, மலர்கள் எடுத்துக்கிட்டால் மல்லிகை, அரும்பு, ரோஜா, காய்கறிகள்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், புடலங்காய், பாவை, பயிர் வகைகள் போன்ற சாகு பயிர்கள் சாகுபடி தற்போது நிலத்திற நீர் வந்து 250 அடி நீர் வரை சென்றிருக்கு. இது வானம் பொறுத்த பூமியாக இருந்த போது ஒரு காலத்தை பச்சைகரமாக காட்சியிருக்கிறது. நிலத்திற நீர் மட்டம் மற்றும் பருவக்கோடுகள் மற்றும் மழை அதுக்கு மழை பொழிவு கம்மியாக இருக்க காரணத்தினால 12.8 மீட்டராக இருந்த கோடை காலத்தில் வந்து இருக்கக்கூடிய நீர் வந்து 12.49 மீட்டராக குறைஞ்சிட்டு போயிட்டு அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப் வந்து இந்த ஊரில் ஒரு சொல்ல முடியாத சொல்லோட துயரத்துக்கு இந்த மக்கள் ஆராயத்துக்கு வந்து நேரடியாக பார்க்கலாம். இந்த ஊரில் 1970-71 காலத்தில் வந்து ஆறுத்துறை கலையில் வந்து யார் அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா ONGC அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய எண்ணெய் நிறுவனம் வந்து இந்த ஊரில் ஒரு எண்ணெய் வளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பார்க்கும்போது ஆராய்ச்சி அவர்கள் போட்ட நிரப்ப ஆறுத்துறை கலர் தான் இந்த ஊரில் அறிமுகப்படுத்தக்கூடிய ஆறுத்துறை கலர் பண்ணு இந்த பூமி கடல் நல்ல நிறுவனம் உள்ளது என்று தெரிந்து தெரிய வந்துருச்சு. பின்னர் ஒவ்வொருத்தரும் இந்த கிணறு அமைப்பு முயற்சி ஈடுபட்டு அந்த காலத்தில் சுமார் 225 கிலோமீட்டர் அமைத்தாலே போதுமான அளவு. ஆனால் கடந்த சில மாதங்களாக பருவமுறை குறைந்ததாக நீர்நிலை அரசுக்கு சொந்தமான குளங்கள் கண்மைகள் ஆற்று பிரயோசன சமூக ஆக்கிரமிப்புகளாக தற்போது பல மடங்கு அதாவது 1550-1250 கிலோ அடி அமைத்தால் மட்டுமே நீர் எதிர்நீர் எதிர்ப்பு அதுவும் அமைச்சாலும் எதிர்பார்த்த நீர் கிடைக்கிறதாக கேட்கக்கூடிய ஒரு குமுழல் இந்த கிராமத்தில் சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல இருக்குது. என்ன தான் நீங்கள் வந்து ஒரு போல் போட்டாலும் அவங்களுக்கு வந்து 99,99,99 லட்சம் அதாவது ஒரு ரூபாய்க்கு 500 அடிக்கு செலவாகிறது. அதாவது 999,99,000
இது வந்து ரூபாய் வந்து இங்கே 500 அடிக்கு செலவாகுது. அதன் பின் தேவையான போர் போட்டால் 133,000 ஒரு பைப்பு இறக்க 130,000 அதாவது 330 அடி செலவாயிருக்கு. பின்னர் அதனுடன் நீர்மூழ்கிறதுக்கு 50,000 செலவாகுது. பின்னர் மின்சார உதிரிகள் மற்றும் ஸ்டார்டர் ஒயர் சப்மர்சிபர் மோட்டர் சேர்த்தா அவங்களுக்கு 70,000 to 1,00,000 வரை குறைந்தது 30,000 to 17,000 வரை செலவாகிறதாக இந்த தோராய மதிப்பு வந்து மின்சார வாரியம் கொடுத்துருக்கு. எனவே இந்த ஊருக்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுகிறது என்றார்கள் என்ற ஒரு பேச்சு இந்த ஊரில் இருந்துக்கிட்டு இருக்கு. செலவு செய்த பெருமானம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாதத்தை வாங்க வேணுமானா 1,00,000 ரூபாய் சேர் செய்ய வேண்டும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆறுக்குழாய்க்கு அமைத்து பாசனம் பெற வேண்டுமானால் இவ்வளவு தொகையிலே செலவிருந்திருக்கு. இதில் நீர்மட்டம் அதை அப்படி அமைச்சு இந்த பகுதியிலிருந்து அமைந்து நீர்மட்டம் வல்லா வராதவர்க்கிறதுக்கு விவசாயிகளுடைய மனத்தில் வந்து கண்ணீர் நின்றுது. தண்ணீர் தாளதாளையாக வர்றது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து விவசாயத்தை நம்பிதான் இருக்கிறாங்க. பல துறைகளை முத்திரை பறிச்சிருந்தாலும் குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம் அந்த தகவல் திருப்பி இருந்தாலும் விவசாயிகளுடைய நிலைமை இன்றைக்கி வந்து வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிப்படுறது. ஒரு அரசு இந்த ஆண்டு அரசாங்கம் வந்து எதுவும் ஆண்டுகிட்டிருக்கக்கூடிய அரசாங்கமும் ஆண்டு அரசாங்கமும் இந்த ஊரை பற்றி கண்டுக்குங்கிறதுக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனக்குமுறாக இருந்துக்கிட்டு இருக்கு. இது இந்த ஊரினுடைய பெருமைகள். அண்டை கிராமங்கள்னு பார்த்திங்கன்னா மாங்காட்டோட அண்டை கிராமம் பார்த்திங்கன்னா வடகாடு, கொத்தமங்கலம், கீரமங்கலம், குளமங்கலம், அணவயல், புல்லான் விடுதி, மேற்படைக்காடு போன்ற கிராமத்தை ஒட்டிய பகுதிகள் தான் இந்த அண்டை கிராமங்களாக பார்க்கப்படுகிறது. இந்த கிராமத்துக்குள்ளேயே தான் திருமணங்கள் செய்து கொள்வார்கள். வேறு இந்த திருமணம் இந்த ஊரை விட்டு மேலே சொன்னக்கூடிய ஊர்களை விட்டு பெண் கொடுத்து இருப்பதை இந்த ஊரில் இல்லை ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது. மேலும் இந்த ஒவ்வொரு கிராமத்திலையும் சில கட்டமைப்புகள் கொண்டு வந்து சில கட்டமைப்பை பின்பற்றுறதை கலாச்சார பண்பாடு சிறையாமல் காட்டுறதை இந்த மாங்காட்டினுடைய ஒரு வரலாறாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய மறைக்கப்பட்ட சில வரலாறு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுதான் மாங்காட்டினுடைய அமைவிடம், அந்த ஊரினுடைய பெருமை, ஊரினுடைய மக்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரங்கள், இந்த ஊர் எப்படி உருவானதுக்கான பேர் காரணங்கள் இதெல்லாம் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த மாங்காடு பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா மாங்காடுங்கிறது எல்லாருக்கும் சென்னையில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் புதுக்கோட்டை மாவட்டத்துலேயும் ஒரு மாங்காடு ஒன்று இருக்கிறது ரொம்ப பேருக்கு தெரியலை. ஸோ இதுதான் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தெரிந்த ஊர் தெரியாத ஊர் செய்திகள், தெரிந்த செய்திகள் தெரியாத ஊர் மறைக்கப்பட்ட தவிரருடைய வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிற தலைப்பில் தான் வீடியோஸ் போட்டிருக்கோம் நண்பா. நம்ம பழக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.